வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 40. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேட் கிச்சன் பார் அழுகிறான். யாரோ ஒரு சவுண்ட் கேட்டு கண்ணை தொடச்சிக்கிறான். பின்னால் திரும்பி பார்க்குறான். ஆதி நிற்கிறாரு. ஆதி, என்னடி கண் கலங்கியிருக்கு, என்னாச்சு? ஏன் அவளை திருப்பி என்னாச்சு? நான் லண்டன் போகிறேன் தானே, நீ தான் நான் வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் நான் எங்கே போனோம் உனக்கு என்னம்மா? பாருக்கு ஆதி அப்படி சொன்னது கஷ்டமாக இருக்கு. விண்டோ சைட் சீனியர்ஸ் பார்க்குறாங்க. புருஷ், பிரதாப் உன்னோட விளையாட்டாலே மருமக அழுகிறா பார். பிரதாப், அப்போ கூட மாப்பிள்ளைகிட்ட பேச மாட்டேன்றாளே, அதை பார்த்தீங்களா மாமா, அவளோட இந்த பிடிவாதம் அகிலாக்காவை பார்க்குற மாதிரியே இருக்குது. மதன், பாவமச்சான் ஆதியும் நீ சொன்னது உண்மைன்னு நினச்சி அவன் பொண்டாட்டி சமாதானம் பண்ணுறான். பிரதாப், அப்போ தான் ஆதி நம்மக்கிட்ட வருவான். அவனோட டிசிஷன் நமக்கு தெரிஞ்சாதான் நாம் அகிலாக்காவை சமாளிக்க முடியும். பாறவை கண்ணை தொடச்சிட்டு ஆதி பக்கம் டேர்ன் பண்ணி, நீங்கள் எங்கே போனால் எனக்கு என்ன நவனும் அழுகலையுன்னு சொல்லும்போதே அழுகிறான். இதான் ஆதி பார்த்து சிரிக்கிறாரு. சீனியர் சார்ஸும் சிரிக்கிறாங்க. ஆதி நம்பிட்டண்டி அரும்பு பொண்டாட்டி கிட்ட எடுத்து ஹிப்பை சுற்றி ஹக் பண்ணுறாரு. பிரதாப், மச்சான் வாங்க நம்ம போகலாம், நமக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை. அவன் அட்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னு போயிடுறாங்க. பாரு ஆதி கண்ணையே பார்க்குறா. கண்ட்ரோல் மிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். ஆதிக்கு புரியுது. பாரு கண்ணை மூடி ஆதி நெஞ்சில் சமைச்சிக்கிறான். ஆதி பொண்டாட்டி மாமாக்கு லவ்யூ சொல்லடி. பாரு ரியாலிட்டிக்கு வந்து அவரை விட்டு விளக்குறா. கீழே குனிச்சிக்கிறான். ஆதி கிச்சன் ஸ்லாப்ல உட்கார்றாரு. ஆதி பொண்டாட்டி, சென்னைக்கு போகிறப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன்னு அதுக்கு ரீசன் இருக்குது. 10 டேஸில் நான் வருவேன் உன்னை அழைச்சிட்டு போக. பாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கூட நான் வரமாட்டேன். ஆதி, அப்படியே மிஸ்ஸஸ் ஆதித்யா, இங்கே பாருடி, உனக்கு நான் 10 டேஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள லவ்வை சொல்கிறேன், அவ்வளோதான். பாரு கரண்டியை கையில் வச்சு, சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆதி, 11th டே சொல்ல வைப்பேன். அதுவும் எல்லோரும் முன்னாடி என்னை கட்டி பிடிச்சி. நான் பண்ணுவேன், உனக்கு தெரியும், பார்த்துக்கோ சரியா? பாரு முழிக்கிறான். பாரு ஆதியை பார்த்து, நீங்கள் நிச்சயமாகவே என்னை சென்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? குழந்தைத்தனமாக கேட்குறான். ஆதி, ஆமாம், உன்னை இங்கே விட்டுட்டு நான் என்ன பண்ணுறதாங்க? பார்வதி, கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? இங்கே பார், நான் அம்மாக்கிட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி சொல்லி தான் ஆகணும், அப்போ தாண்டி ஒரு முடிவு வரும். பார்வதி, வேணாங்க, நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? நான் எப்படியே இருந்துக்கிறேன், நீங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆதிக்கு சாமா கோவம் வருது. ஆதி, பார்வதி அடிச்சுனா பார்த்துக்க, என்னடி உளர்ற? ஏன் ஏன் பொண்டாட்டி நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், நீ விரையாடி. சரி ஓகே, இப்போ நீ தானே சொன்ன மித்ரா தான் அம்மா எனக்கு ஓகே பண்ணுவாங்கன்னு, அப்போனா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இந்த கிராமத்தையே கட்டிட்டாலுன்னு கோவமாக வெளியே போகிறாரு. பாரு அழுதுகிட்டே நிற்கிறான். இதை சந்தியா அக்ஷயா பார்க்குறாங்க. சந்தியா, அக்ஷு நம்ம மித்ரா ஏதோ பாரதி நம்புற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அதான் பாரு ஆதிம மக்கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு விலகிறான். பாவண்டி அவ மனசில் வச்சு தவிக்கிறான். அக்ஷு, நம்ம உண்மையை சொல்லிடலாமா? அவ கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாள்ல. பாரு அழுதுகிட்டே திரும்புகிற. ரெண்டு பேரையும் பார்த்து ஷாக்கு. பாரு, நீங்கள் எப்போ வந்தீங்க? அக்ஷு, ப்ரோங்கிட்ட கோவமாக போனாரே, அப்போவே வந்துட்டோம். பாரு, எங்களுக்கு எல்லாமே தெரியும். பாரு, என்ன சொல்கிறீங்க? அச்சியா சந்தியா எதையும் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாரு சந்தியாவை ஹக் பண்ணி அழுகிறா. சந்தியா, நீ அழாத பார்வதி, மாமா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீ அவரை கஷ்டப்படுத்தாத. ஆதி மாமா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. பாரு, எனக்கு தெரியும் சந்தியா அவர் என்னை எவ்வளோ விரும்புகிறாருன்னு. ஆனால் என்ன இல்லாமல் அவங்க மருமகளை ஒரு காலத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அம்மா பிள்ளை பெரியறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். அதனால தான் அவரை அவங்க பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அக்ஷு பாரு கழுத்தில் இருக்க தாலி எடுத்து, இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் உன்னோட புருஷன், நீயே விட்டு கொடுக்கலாமா? அப்போ ஆதி ப்ரோ உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே, நீ விரும்பலை அவரை, அப்படி தானே? பாரு, அக்ஷு ஏன் இப்படி பேசுகிறேன், நான் அவரை தான் காதலிக்கிறேன், அவர் தான் என் உயிரே, அவருக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. இன்னொரு தடவை இப்படி சொன்னால் அவ்வளோதான் நல்லறா. சந்தியா அக்ஷயா ஸ்மைல். அக்ஷு, இவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு ஏண்டி அண்ணாவை கஷ்டப்படுத்துகிற? சரி, ஆதி அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன், அப்போ உனக்கு மாப்பிள்ளை பார்த்து உன் கழுத்தில் இருக்கத்தாலும் என்ன பண்ணுவேன்? பாறாவை கண்ணை தொடச்சிட்டு, அவரை தவிர வேறு யாரும் என்கிட்ட நெருங்கக்கூட முடியாது, அவர் மட்டும்தான் எனக்கு புருஷன்னா. கல்யாணம் ஒரு சூழ்நிலை வந்து அவர் பொண்டாடி சவனியை தவிர யாரோடையும் மனமேடை ஏற மாட்டேன்னு சொல்கிறான். அவர் சொல்கிறது கேட்டு ஷாக் ஆகிறாங்க. அட் அவுடோர் வில்லேஜ் பிளேஸ். ஆதியன் கேங்ஷ். ஷாம், டேய் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? பார்வதி எல்லாத்துக்கும் பயப்படுவா, பார்த்ததுக்கு நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு வந்திருக்க, அவள் குழப்பத்தில் அப்படி பண்ணுறா.
ஆதி என்ன ஷாம், நீயும் அவளை மாதிரி பேசுற, சொன்னதை சொல்லிட்டே இருக்க. ஏய், அவ என்ன லவ் பண்றான்னு தெரியுண்டா? அத அவ வாயில நான் தூக்கத்துல அவ உளரும் போது கேட்டேன். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு புருஷன் நான் இருக்குன்னு தெரியலடா. அந்த ரிலேஷன்ஷிப்ப அவ உணரல. அதுக்கு சில சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் வேலைக்காகும். அருண், என்ன ப்ரோ சொல்ற? நீ எப்படி உன் வழி கொண்டு வருவ? ஆதி, அவளுக்குள்ள இருக்க லவ் வெளியே கொண்டு வரணும்னா நான் அவளை அவாய்ட் பண்ணணும். அப்பதான் என்னை புரிஞ்சுப்பா. ராம், வேணண்டா இது விபரீத விளையாட்டு. நீ ஒன்று நினச்சி செய்ய போக தங்கச்சி வேற ஏதாவது யோசிச்சு வில்லங்கமாக முடிஞ்சிட போகுது. ஆதி, இல்லைடா, முதல்ல அவளுக்கு கல்யாண பந்தத்தை புரிய வைக்கிறேன். வீவில் என்ன மூட மாப்பிள்ள, பார்வதி மென்மையான மனசு கொண்ட பொண்ணு, அவளை ஏதோ நினச்சி எங்கேயோ முடிய போகுது பார்த்துக்கோடா. ஆதி, சரியாக வருமாம கவலைப்படாதீங்க. என்ன கொஞ்சம் அழுவா, அவளை கஷ்டப்படுத்திட்டு என்னால் மட்டும் நிம்மதியாக இருக்க முடியுமா? சஞ்சு, அப்புறம் ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுற? அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற. ஆதி, என்னடா அன்னைக்கு சப்போர்ட்டா? அவள் படுத்துறது தெரில. டே, அவளை நான் கஷ்டப்படுத்தலை, அவளை உரிமையாக்கிக்க அவகிட்டே போறாரு செஞ்சு. ராம், என்னமோட உன் பொண்டாட்டி தான் குழந்தை மாதிரி தானா? நீ அதுக்கு மேலே இருக்க. ஆதி அண்ட் கேங்ஸ் ஜமீன் ஹவுஸ் ரீச் ஆகிறாங்க. பாரு கிச்சன்ல இருக்க கார் சவுண்ட் கேட்ட விண்டோ வழி ஆதியை பார்க்குறா. ஆதி அவளை பார்க்காம அவர் ரூமுக்கு போறாரு. பாருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஷாம், மச்சான் தங்கச்சி பார்க்குது, திரும்பி பாருடா. ஆதி, நீ வா ஷாமு, அவளை அப்படி பண்ணாதான் என் வழிக்கு வருவாடா. பாரு அழுதுகிட்டு கிச்சனுக்கு போயிடுறான். ரொம்ப நேரம் அழறா. அப்புறம் மித்ரா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எஃப்வி இருக்கு. அவள் மனசை சமாதானம் பண்ணிட்டு எல்லாரும் லஞ்சுக்கு வராங்க. டைனிங் ஹாலுக்கு போறா. டைனிங் ஹால் எல்லாரும் இருக்காங்க. ஆதி பாரு பார்க்கல. ஆனா பாரு ஆதி பார்த்து எல்லாருக்கும் பரிமாறுறான். ஆதி, பட்டமா இந்த பக்கம் நீங்க பரிமாறுங்கன்னு சொல்றாரு. பாரு ஷாக் ஆகுது. அவளுக்கு அழுகு வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஷாம் லோ வாய்ஸில், வேணாண்டா ஆதி, அவள் ஏற்கனவே டல்லாக இருக்கான், நீ வேற கஷ்டப்படுத்தாதடா. ஆதி, மச்சான் நான் இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நைட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிடும். உன் தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன், சமாதானம் பண்ணிக்கிறேன். பாரு ஆதி சைட் போகாமல் இந்த பக்கமே பரிமாறுறான். இதை சீனியர் கேங்ஸ் நோட் பண்ணுது. வில்லி கேங்ஸ் நோட் பண்ணுது. பிரதாபின் லோ வாய்ஸ், மதன் சம்திங் ராங். மதன், எஸ். மித்ரைன் லோ வாய்ஸ், ஆண்டி என்ன இன்னைக்கு அந்த பருவதி ஆதிக்கிட்ட போல, ரெண்டு பேருக்கு எதுவும் சண்டையா இருக்குமோ? வனச்சா, அவளை ஃபாலோ பண்ணும் மித்ரா, அப்படி சண்டைனா இதான் நல்ல சான்ஸ். சுத்தமா பெருக்கேன் மித்ரா, மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டி. ஏ சீனியர் சைட் மதன், பிரதாப் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நான் மதன் நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். என் மருமக முகமே சரியில்லை. அப்போ தப்பும் ஆதிக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்கான், அவளை அதான் அழுதுருக்கா. பாரு ஆதியை பார்க்குறா. ஆதி அவளை கண்டுக்கல. அதுக்கு மேலே அவளால் அங்கே நிற்க முடியல. பட்டம்மா கிச்சனுக்கு போக போகிறாங்க. உடனே பாரு, அக்கா கொடுங்க நான் எட்டு வரேன் போயிடுறா. அவள் போகிறத ஆதி பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வேஸ், எனக்கு தெரியும் போண்டாட்டி உன்னால் நான் எல்லாமே இருக்க முடியாதுன்னு. சாரி குட்டிமா, உன்னை வாழ்க்கையில் வர வைக்கிறத தான் நான் பண்ணணும். எவ்வளோ ஈஸியாக சொல்கிற அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆதி சாப்பிட உட்காந்துருக்காரு. அகிலா, ஆதி சாப்பிட்டுப்பா, ஏன் சாப்பிடாம இருக்கேன்? ஆதி, எனக்கு பசிக்கலம்மா. அகிலா, இங்கே கொடுன்னு ஊட்டி விடுறாங்க. அதை பாரு பார்க்குறா. பாரு மைண்ட் வேஸ், இப்படி இருக்கவங்கள நான் பிரிக்க விரும்பலை. எல்லோரும் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. பட்டமா, பார்வதி வாமா சாப்பிட. பாரு, இல்லைக்கா எனக்கு பசிக்கலை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு போகிறான். அதை மித்ரா பார்க்குறா, பின்னாலேயே போகிறான். மித்ரா, பார்வதின்னு கூப்பிட்றான். பாரு சொல்லுங்க, எதுவும் வேணுமா? மித்ரா, நீ ஆதிக்கிட்ட எதுவும் பேசினியா? ஆதி ஒரு மாதிரி இருக்காரு. பாரு மைண்ட் வேஸ், ஒருவேளை அவங்க அதை கேட்டிருப்பாங்களோ? அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலையே. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? மித்ரா மைண்ட் வைஸ், எனக்கும் தெரியாது. நீ டைனிங் ஹாலில் நடந்துட்டு வச்சேன், உனக்கும் அதுக்கும் ப்ராப்ளம்னு தெரியுண்டி. என்ன பார்வதி சொல்லு, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். பாரு, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் வரேன் போகிறான். மித்ரா, உன்னை பிரித்து காட்டுறேன்டி. பாரு அரச மரத்து குளப்படியில் உட்காந்துருக்கான். குட்டீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். குட்டீஸ் வராங்க. பாரு அழுதுகிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். குட்டீஸ் நாலு பேரும் பாருவை சமாதானம் பண்ணுறாங்க. முகி, அக்கா உண்மையில தான் தப்பு, மாமா தான் ஒரு வீட்டில் எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, அப்படியே அந்த மித்ராவை நீ கல்யாணம் பண்ண சொல்கிறேன். அபி, மாமா உங்கள்கிட்ட பேசுனது தப்பே இல்லை, நீ ஒரு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, அதனால தானே உன் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணார் மாமா. ராகுல், இப்போ நீ அவரை கஷ்டப்படுத்துகிற, முதல்ல உன்னோட விசுவாசத்தை விடுக்கா. உனக்குன்னு ராஜகுமாரன் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கூட ஒழுங்காக வாழப்பாரு. பாரு, என் நிலைமை தெரியாமல் நீங்களும் ஏண்டா? ருத்ரா, நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்கிறோம், மாமா உன் மேலே கோபமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ தான்.
முகி அக்கா மாமா எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான். என்னைக்கோ ஒரு நாள் இந்த கல்யாணம் தெரியுதானே போகுது. அப்புறம் ஏன்காண்டி மாமாட்டும் லவ் சொல்ல மாட்டேன்ற? அபி பாவம் ஆதி மாமா உன்னை கட்டிட்டு கஷ்டப்படுன்னு அவர் தலையில் எழுதியிருக்கு. ராகுல் கரெக்டாக சொன்ன அபி, ஆதி மாமா மாதிரில யாரும் கிடைக்க மாட்டாங்க. போடின்னு தூக்கி போடாமல் உன் பின்னாலேயே சுற்றுறாரு. கொஞ்சம் நினச்சி பாருக்கா. பாரு யோசிக்கிறான். பாரு மைன்வேஸ், அப்போ நான் தான் தப்புன்றேனா? அபி சரிக்கா நாங்கள் கிளம்புறோம், நீ நல்லா யோசிச்சு மாமா கிட்டே நல்லா முடிவாக சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னும் ஆதிரும் ராம், டேய் நீ பண்ணுறது தப்புடா மச்சான். ஆதி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத, நான் தான் டீட்டெயில் சொல்லிட்டேன்ல, அவள் ஏன் போன்றாட்டி அவளை நான் பார்த்துக்கிறேன். ஷாம் அப்படிலாம் விட முடியாது மச்சா, அவள் எங்கள் தங்கச்சி, இரு முதல்ல அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்து வரேன்னா. அப்போ சஞ்சு என்ட்ரி. சஞ்சு எங்கள் மாம்ஸ் போகிறேன். ஷாம் தங்கச்சி பார்க்கடா. ஷாம் அவங்க வீட்டில் இல்லை. ராம் என்னடா சொல்கிற? சஞ்சு அவங்க வெளியே போனாங்க, அதை பார்த்து நான் போனேன். அப்போ மித்ரா அவங்க கூட பேசிகிட்டு இருந்தா, அண்ணி ஏதோ சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. நான் மித்ராவை ஃபாலோ பண்ணேன். ஆதி நீ ஏண்டா மித்ராவை ஃபாலோ பண்ண? சஞ்சு ப்ரோ மேட்டர் இருக்கு, மித்ரா ரத்னத்து அம்மா மூணு பேரும் அன்னைக்கு உனக்கு ஏதோ சண்டைன்னு இந்த டைமை யூஸ் பண்ணி உங்கள் ரெண்டு பேரும் மொத்தமாக பிரிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஷாக்கு. இவில் மாப்பிள்ள நான் என்ன சொன்னேன், நாம் ஒன்று செஞ்சா இது வேற மாதிரி போகுதே. தங்கச்சி ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கா, அவளை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள்கிட்டருந்து பிரிக்க பார்க்குறாங்க. ஆதி எது வேணாலும் நடக்கட்டும் மாமா, அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எதையும் நம்ப மாட்டா. அருண் ப்ரோ எதுக்காண்டி சமாதானப்படுது? நாம் இன்னும் 2 டேஸில் ஊருக்கு போகணும். ஆதி டலாகிறாரு. அது வீவில் பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ள தங்கச்சி விட்டுட்டு போகணுமேனு யோசிக்கிறியா? ஆதி ஆமாம் மாமா, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, அவள் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா. அவள் நான் ஊருக்கு முதல்ல வந்தப்போ இருந்த பார்வதி இல்லை, இப்போ அவளுக்கு எல்லாமே நான் தான் மாமா. வீவில் நீ நல்லபடியாக போ, நான் அவளை எப்படி அங்கே அனுப்பணுமோ அந்த வேலையை பார்க்குறேன். ஆதி சரி நீங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, நான் என் பொண்டாட்டி எங்கே போயிருக்கான்னு நான் பார்த்து வரேன். பாரு வீட்டுக்கு வந்துடுறான், பாட்டி ரூம் போய் பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ பாட்டி பாருக்கிட்ட, ஆர் பாட்டி பார்வதி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமா? பாரு சொல்லுங்கள் பாட்டி என்ன கேட்கணும்? ஆதி பாட்டி ரூம் கிராஸ் பண்ணுறாரு. விண்டோ வழியே பாருவை பார்க்குறாரு. அவருக்கு கஷ்டமாக இருக்குது அவன் முகம் வாடி இருக்கிறத பார்த்து. ஆதி மைன்வேஸ் ஏன்டி இப்படி என்னையும் கஷ்டப்படுத்துகிற? ஆர் பாட்டி உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? பாரு ஆதி ஷாக்கு. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.